வணக்கம். மிதுன ராசி அன்பர்களுக்கான மார்கழி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். இந்த மாதத்தை பொறுத்தவரை ஒரு வெற்றியான மாதம் என்றுதான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரை எப்பொழுதுமே இரட்டிப்பு பலனை பெறக்கூடியவர்கள். உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை புது முயற்சிகளால் ஏற்றம் பெறக்கூடிய ஒரு காலம். அதே நேரத்தில் ஆதாயம் என்பது அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் என்று கூட சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரை அஷ்டமத்தில் சனியும் பத்துவில் குருவும் பலம் பெற்று இருக்கிறார்கள். இதனால் திடீர் திடீரென சில மாற்றங்களை நீங்கள் சந்திக்கலாம். அதே நேரத்தில் மாற்றங்களால் உங்களுக்கு ஏற்றங்கள் கிடைக்கும் என்பதால் எதற்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கொடுக்கல் வாங்கல், அதாவது பண விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு பொருளை கொடுத்து வாங்குவது என்றாலும் சரி, சற்று கவனமாக இருங்கள். அதை தவிர்த்துவிட்டால் இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் ஒரு அற்புதமான மாதமாக அமையும். அதே நேரத்தில் பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை எதிர்கொள்ள தயாராக இருப்பது மிகவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு 8-9 இந்த ரெண்டு இடங்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி பகவான். அவரும் வக்ர நிவர்த்தியாகிவிட்டார். அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அஷ்டமத்து சனியால் எண்ணற்ற பிரச்சனைகள் வரும் என்பார்கள். அதெல்லாம் சிறிது சிறிதாக குறைய ஆரம்பித்துவிடும். அதே நேரத்தில் உங்களுடைய 7 மற்றும் 10 இந்த இரண்டு இடங்களுக்கும் அதிபதியானவர் குரு. அவர் 10ஆம் இடத்திலேயே பலம் பெற்று அமர்ந்திருப்பது ஒரு விசேஷம்தான். 10இல் குரு வந்தால் பதவி நாசம் என்பார்கள். அப்படியெல்லாம் இல்லை. பார்த்து கொண்டிருக்கிற வேலையிலிருந்து விலகி அதைவிட உயர்ந்த ஒரு வேலையில் அமரக்கூடிய ஒரு வாய்ப்பு உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அதே நேரத்தில் தொழிலிலும் சிறு சிறு மாற்றங்கள் வரும். மாற்றங்கள் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்வது மிகவும் நல்லது. ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் வரும். கண்டிப்பாக நீங்கள் வசிக்கக்கூடிய வீட்டிலிருந்து மாற்றங்கள் ஏற்பட்டால் அதை மிகவும் நேர்த்தியாக சந்தோஷமாக மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்களுக்கு அதனால் பல விடியல்கள் காத்திருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 5-12 இந்த இரண்டு இடங்களுக்கும் அதிபதியானவர் சுக்கிரன். இவரும் உங்களுடைய ராசி கட்டத்தில் தனுசு ராசிக்கு சென்று அமர்ந்து விட்டார். இதனால் என்ன நடக்கும் என்று பார்த்தோமானால் உங்களுடைய இல்லத்தில் சுப காரியங்கள் நடக்கும். உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கலாம், அல்லது அவர்களுக்கு நல்ல இடத்தில் வேலை கிடைக்கலாம், அல்லது படிப்பில் அவர்கள் ஒரு பெரிய மதிப்பெண்ணை பெற்று ஒரு விருதோ அல்லது ஒரு பட்டமோ வாங்கலாம். ஏதோ ஒன்று உங்களுக்கு மனதை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய அளவில் நடக்கும். கண்டிப்பாக இந்த மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த மார்கழி மாதம் என்பது ஒரு அற்புதமான மாதம்தான். பல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. உத்தியோகத்திலும் உயர்வு உண்டு. நிம்மதியாக இந்த மாதத்தை கடக்க தயாராகுங்கள். நன்றி, வணக்கம்.